إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு நேர்வழி காட்டியாகவும் நன்மாராயம் கூறக்கூடியவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் அனுப்பப்பட்டிருந்தார்கள். அந்த வரிசையில் உங்களுக்கு இம்மை வாழ்க்கை முடிவதற்குள் மறுமைக்காக தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு ஷார்ட் மெசேஜை தான் ரசூலுல்லாஹி இந்த சமூகத்துக்கு சொல்கிறாங்க. ஒரு ஷார்ட் மெசேஜ், உங்களுக்கு இம்மை முடிவதற்குள் மறுமை, இது முடிவதற்குள் அது என்கின்ற இந்த சித்தாந்தம், இது நடக்கிறதுக்குள்ள அதுக்கு போயிருங்க அப்படிங்கிற இந்த சொல் வாக்கியம், இந்த பயன்பாடு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்றைக்கு கொரோனா பெருந்தொற்று ஒரு வழியாக முடிஞ்சிடும்னு பார்த்தா எப்படி முடிஞ்ச பாடாகவே தெரியலை. எப்படி இது க்ளோஸ் ஆகும்னு யாருக்கும் விளங்காது. ஆளுக்கு ஒரு கருத்து, ஆளுக்கு ஒரு யோசனை என்று அதை ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு இறை ஆலயங்கள் மூடப்பட்ட நிலையில் நம்முடைய வீடுகளில் நாம் நம்முடைய ஜும்மாக்களை நிறைவேற்றி வருகிறோம். அப்படி பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த கொரோனா நேரத்தில் நமக்கு ரொம்ப பலன் பெறக்கூடிய ஒரு செய்தி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்தனிம் ஹம்சன் கபில ஹம்சின் என்றார்கள். ஐந்து வருவதற்கு முன்பாக ஐந்து. நமக்கு இன்றைக்கி புரிகிற மாதிரி சொல்லுதா இருந்தால், பத்து மணி ஆவதற்குள் எங்கேயாவது ஃபாஸ்ட் ஃபுட்டில் இப்போ ஹோட்டல் கடையில் சாப்பாடு எதாவது வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கிங்க. சனிக்கிழமை இரவு முடிவதற்குள் ஞாயிற்றுக்கிழமைக்கான கறி வேணும்னா வாங்கிக்கிங்க. உலகத்தில் அது இப்போ இந்த டைமில் சொன்னால் அது கம்பேரிசனுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் சொன்னால் அதை ஒப்பீடு செய்து கேஸ் செய்து பார்ப்பதற்கு சரியாக இருக்கும். ஞாயிறு வருவதற்குள் சனிக்கிழமைக்குள் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமைக்கான தேவைகளை முடித்து கொள்ளுங்கள். லாக்டவுன் வருவதற்குள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துக்கான தேவைகளை முடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்படுகிறதோ. இந்த ஒரு சாதாரண உலக நெருக்கடியே இப்படி இருக்கும்போது இது வந்து திரும்ப இயல்பு நிலைக்கு நம்ம திரும்பிடுவோம். ஓ, நம்ம உயிரோடு இருக்கும்போது பார்க்குறோமோ இல்லையோ அது தெரியாது. இது தொடர்கதையாக போய்கிட்டே இருக்கிறதுனால நாம் நம்முடைய வாழ்நாளில் வாலிபத்தில் வயோதிகத்தில் இதை நம்ம பார்ப்போமா, இயல்பு நிலைக்கு திரும்பினதை பார்ப்போமானது நல்லாக்கு தான் தெரியும். பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை, துவா, அதெல்லாம் வேறு. ஆனால் இது மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புமா என்று நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் திரும்புவதற்கு நம்ம பார்ப்போமான்றது நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக திரும்பும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் மீண்டும் திரும்பவே முடியாத வாழ்க்கை தான் மறுமை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்தனிம் ஹம்சன் கபில ஹம்சி, ஐந்து வருவதற்கு முன்பாக ஐந்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். அதில் மிக முதன்மையானதாக ஷபாபக கபில ஹரமிக்க என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக, நீ வயதாகி போவதற்கு முன்பாக, உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக உன்னுடைய இளமையை பயன்படுத்திக் கொள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழு பேருக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் கீழாக நிழல் தருகிறார். அதில் ஒருவர் யார் என்றால், ஷாபுன் நஸஅ ஃபி இபாதத்தில்லா, தன்னுடைய ஒட்டுமொத்த வாலிபத்தை அல்லாஹுடைய இபாதத், இபாதத்னா நிறைய பேர் தப்பாக என்ன விளங்கிறாங்கன்னா பள்ளிவாசலில் உட்காந்து திக்ரு ஓதிக்கிட்டு அப்படியே குர்ஆன் ஓதிக்கிட்டு உட்காந்துருக்கிற இந்த இபாதத் என்று நினைக்கிறார்.
அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பதில் தன்னுடைய வாழ்நாளை கழித்த ஒரு இளைஞன். அந்த இளைஞனுக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழல் கீழாக நிழல் தருகிறான் மஹ்ஷர் நாளில் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக ஒருத்தர நான் பார்த்து சந்திச்சு பேசினேன், ஒரு முஸ்லீமு, அவர் வந்து பல வருஷங்கள் சிறையில் கழிச்சிட்டார். அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு அது ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. என்ன சொன்னாருன்னா, கிட்டத்தட்ட இளமை நேரத்தில் சிறைக்கு போயிட்டார், அதாவது ஒரு டீனேஜ் முடிகிற நேரம் போயிட்டார். அவர் வரது ஹீஸ் ரிட்டர்னிங் அட் தி மிட்ஏஜ் ஆஃப் ஒரு 45 அந்த மாதிரி வராரு, வெளியே சிறையிலேருந்து வெளியே வரார். அப்போ சொன்னார் ஒரு வார்த்தை, நமக்கு அது வந்து ஒரு அந்த ஒரு இளமையுடைய விஷயம் வந்து நம்மளுக்கு விளங்குது. நான் வந்து பஸ்ஸில் பயணம் போனேன், சிறையிலேருந்து வந்துட்டு முத முறையாக கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினேன். ஏறிட்டு ரன்னிங்கில் கொஞ்சம் அப்படி ரன்னிங்கில் இறங்குவாங்க இல்லையா, அப்படி இறங்குனா என்னுடைய நிலை தெரியாமல் நானே தடுமாறுறேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு, என் நிலை தெரியாமல் நானே தடுமாறுறேன். அப்படி தடுமாறும்போது நான் அப்படியே கொஞ்சம் நேரம் என்னை சுதாரித்து நின்றுக்கிட்டு யோசித்தேன், ஆஹா நம்மளுக்கு வந்து இளமை போயிருச்சு. நமக்கு அவர் என்ன, அவர் சிறையில் இருந்ததுனால அவர் இதெல்லாம் பழகலை. ஒரு 19 வருஷத்துக்கு முன்னால் பஸ்ஸில் ஏறினவர் அந்த இளமை காலம் பூரா சிறையில் முடிச்சுட்டு திடீர்னு வந்து அதே மாதிரி இறங்கும்போது அன்னைக்கு செய்ததை போல இன்றைக்கு நம்மால் செய்ய முடியவில்லை. அப்போது அந்த ஹதீஸ் எனக்கு நினைவுக்கு வந்தது, இகத்தனிம் ஹம்சன் கபில ஹம்சின். இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறோம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 35 வயசு உள்ளவங்க இருப்போம், 20 வயதில் நம்மால் செய்ய முடிந்ததை இப்போது நம்மால் செய்ய முடியாது. 45 வயதில் இருப்பவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும், 30 வயதில் செய்ய முடிந்ததை நம்மால் இப்போது செய்ய முடியாது. ஒரு சாதாரண உலக வாழ்க்கைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எதை செய்தோமோ அதை இப்போது நம்மால் உடம்பை குறைக்கலாம், மற்றபடி இளமையை திருப்பின மாதிரி வெளியே காட்டிக்கொள்ளலாம். ஆனால் சென்று விட்ட காலமோ நேரமோ நம்முடைய சிகத்தோ நம்முடைய ஆரோக்கியமோ எப்போதும் திரும்பி வராது. ஒரு சாதாரண உலக வாழ்க்கைக்கே அப்படி என்றால், மறுமை என்கின்ற வாழ்க்கையை கடந்து சென்று விட்டால், இது வந்து ஒரு உலகத்தை பொறுத்தவரை எல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்டுவான், ரொம்ப அழகான ஈஸியான உதாரணங்கள். எப்படி கொரோனா என்பதில் ஒரு உதாரணம் நான் சொன்னேனோ, 10 மணி ஆகிறதுக்குள்ள உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி ஹோட்டலில் வச்சுக்க, நியாய விளவுவதற்குள் சனிக்கிழமை என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்க என்று எப்படி இந்த உலகம் நமக்கு சின்ன சின்ன அறிகுறிகளை காட்டுகிறதோ, அதுபோலத்தான் அடுத்த ஒரு சின்ன அறிகுறி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு முதுமை வருவதற்குள் இளமையை பயன்படுத்திக்கொள். 25 வயதில் எப்படி உத்வேகமாக ஒரு மனிதன் ஓடுகிறானோ அதே அவனால் 45 வயதில் ஓட முடிவதில்லை. 45 வயதில் எப்படி அழகாக அவனை பார்த்து பெண்கள் ரசித்தார்களோ, அல்லது ஒரு பெண்ணாக இருந்தால் அவளை பார்த்து எப்படி ஆண்கள் ரசித்தார்களோ, அதே 60 வயதில் யாரும் பார்த்து ரசிப்பதில்லை என்றால், ஒரு காலம் ஒரு நேரம் ஒரு இலக்கு கடந்து விட்டால் அதுவே மனிதனுக்கு இந்த உலகிலேயே திரும்புவதில்லை என்று சொன்னால் நாளை மறுமையின் நிலை எப்படி இருக்கும்? இகத்தனிம் ஹம்சன் கபில ஹம்சின், 5 வருவதற்கு முன்பாக 5 பயன்படுத்திக்கொள். உன்னுடைய வயோதிகம், உன்னுடைய முதுமை வந்து உன்னை தாக்குவதற்குள் உன்னுடைய இளமையை சரியாக பயன்படுத்திக்கொள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சரியாக பயன்படுத்திக்கிறதுனா என்ன? இந்த மார்க்கத்திற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்வது ஒரு வகை, கல்வி ரீதியாக நம்மை மேம்படுத்திக் கொள்வது ஒரு வகை. ஒரு இளைஞனுடைய முன்னுதாரணம் தான் ஒரு சமூகம் தலைநிமிர்ந்து நிற்கும். ரசூலுல்லாவை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாதனையை பற்றி நான் அடிக்கடி மேற்கூர் காட்டு வந்துண்டு. மைக்கேல் எச் ஹார்ட் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடும் போது, த 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் த வேர்ல்ட் என்கிற புத்தகத்தை எழுதினார் மைக்கேல் ஹார்ட். உலக வரலாற்றை அப்படியே புரட்டி போட்ட 100 பேருடைய வரலாறு எழுதினார். அப்படி எழுதும்போது ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் நம்பக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு 3வது இடம் கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடம் கொடுக்குறார். அப்படி சொல்லும்போது பல விஷயங்கள் சொல்கிறார். மை சாய்ஸ் ஆஃப் மொஹம்மத் டு லீட் த லிஸ்டிங் மை சர்ப்ரைஸ் சம்படி அண்ட் மேபி க்வெஸ்சன் பை சம் ரீடர்ஸ், பட் ஹி வாஸ் த ஒன்லி பர்சன் இன் த ஹிஸ்ட்ரின்னு முதல் வார்த்தையில் தொடங்கி நிறைய சொல்லிக்கிட்டே வந்துட்டு, மிக முக்கியமான ஒரு புள்ளியை, இயேசு கிறிஸ்துவுக்கு தராததை நான் ஏன் முகமது நபிக்கு தந்தேன் என்று சொல்கிறார். அது இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இயேசு கிறிஸ்து இறந்து விட்ட பின்னால் பல நூற்றாண்டுகள் கழித்து தான் புனித போல் போன்றவர்கள் வந்து மீண்டும் புதுப்பித்து இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் முஹம்மத் தன்னுடைய வாழ்நாளிலேயே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் தன்னுடைய வாழ்நாளிலேயே இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்து, அவரை பொறுத்த வரைக்கும் அப்படிதானே, ஒரு கிறிஸ்தவ அறிஞர் வரலாற்றை எப்படி சொல்லுவார், ஒரு சித்தாந்தத்தை, ஒரு புதிய சித்தாந்தத்தை, புதிய சித்தாந்தம் என்று சொல்வதை விட ஒரு தலைகீழ் சித்தாந்தத்தை, வலது பக்கம் போனவன் எல்லாம் இடது பக்கம் நடத்தினாங்க, இடது பக்கம் நடந்துட்டு இருந்தவனெல்லாம் வலது பக்கம் மாத்தினாங்க, இது பிளஸ் சொன்னதெல்லாம் மைனஸ் மாத்தினாங்க, இது ஆமான்னு சொன்னதெல்லாம் இல்லைன்னு ஆக்கினாங்க, இது இல்லைன்னு சொன்னதெல்லாம் ஆமான் மாத்தினாங்க. தலைகீழ ஒரு பாகன் சொசைட்டி என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார். அப்ப எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி வைத்தார் முஹம்மத். அது அவர் சொல்றாரு, ஒரு புதிய சித்தாந்தத்தை,
ஒரு சொல்லப்போனால் ஒரு தலைகீழ் சித்தாந்தத்தை, சொல்லப்போனால் ஒரு எதிர்மறை சித்தாந்தத்தை. எதை அவன் பெருமை என்று நினைத்தானோ அது அசிங்கம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எது ஹலால் என்று நினைத்தாலும் அதை ஹராம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எதை ஹராம் என்று ஒதுங்கி விட்டார்களோ அதை ஹலால் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு புதிய சித்தாந்தம் என்று சொல்வதை விட ஒரு எதிர்மறை சித்தாந்தத்தை தன்னுடைய வாழ்நாளில் அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, அவர்களுக்கு முன்னால் அதை நடைமுறைப்படுத்தி, அதை வெற்றிப்படுத்தி, அதை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் தன்னுடைய வாழ்நாளிலேயே சேர்த்தார் முகமது என்றார். அதுக்கு தான் அவருக்கு முதலிடம் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு இவருக்கு வித்தியாசம் என்னன்னு அவர் சொன்னார். அங்கே வித்தியாசம் என்ன வருது தெரியுமா? ரசூலுல்லாவால் ஏன் இது சாத்தியப்பட்டது என்றால், ரசூலுல்லா சலதாசமுடைய இளைஞர்கள் ஐந்து வருவதற்கு முன் ஐந்து, அதில் முதலாவதாக உனக்கு முதல் வருவதற்குள் உன்னுடைய இளமை. ரசூலுல்லா தன்னுடைய இளைஞர்களை எப்படி வைத்திருந்தார்கள்? இதை நான் என்னுடைய வாயால சொல்லலை, ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன். எனக்கு பின்னால் வருபவர்கள், இப்படி ஒரு உலகத்தில் ஒரு தலைவன் எவனுமே சவால் விட்டதா சரித்திரம் கிடையாது, சவால் விட்ட சரித்திரமே கிடையாது. நான் இறந்து விட்ட பின்னால் நான் போயிடுவேன், நான் இறந்து விட்ட பின்னால் 40 ஆண்டுகள் நேர்வழி நின்று ஆட்சி செய்யப்படும். சவால் விட்டாங்களா இல்லை ரசூல்லா? அதாவது அறிவிப்பதெல்லாம் விட்டுருங்க, ரசூல் அல்லாவுடைய உதவி முன்னறிவிப்பு அப்படி எடுத்துக்க விட, ரசூல்லாவுடைய உழைப்பு ரீதியாக சொல்கிறேன். 40 ஆண்டுகள் எனக்கு பின்னால் நேர்வழி ஆட்சி நடக்கும் என்றார்கள். அப்படி என்றால் தனக்கு பின்னால் 4 டிகேட்ஸ் 4 டிகேட்ஸ் 4 10 ஆண்டுகளுக்கான தலைமுறையை அல்லாஹுடைய தூதர் சீர்படுத்தி வைத்திருந்தார்கள். ஒரு 10 ஆண்டு அப்படியே மாறிடும் ஒரு தலைமுறையே, ஒரு 4 தலைமுறைக்கான தலையெழுத்தை அல்லாஹுடைய தூதர் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தார்கள், சீர்படுத்தி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு உலக வரலாறே அல்லாஹுடைய தூதரை திரும்பி பார்க்கிறது என்று சொன்னால், எல்லா தலைவர்களுக்கும் சிலை உண்டு, எல்லா தலைவர்களுக்கும் உருவம் உண்டு, எல்லா தலைவர்களுக்கும் அவர்கள் விட்டு சென்ற அடிச்சுவடுகள் உண்டு, எல்லா தலைவர்களுக்கும் இன்றைக்கும் சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் உண்டு. ஆனால் ஒரு ட்விட்டர் இல்லை, ஒரு ஜிமெயில் இல்லை, ஒரு சோசியல் மீடியா எந்த அக்கௌண்ட்டும் இல்லாத காலத்தில் இருந்தே இன்றைக்கு உலகிலேயே மிக துரிதமாக பின்பற்றப்படக்கூடிய, மிக துல்லியமாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹுடைய சல்லாசம் என்று சொன்னால், அதற்கு காரணம் ரசூலுல்லா சல்லாசம் காலத்து இளைஞர்கள். உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய இளமையை பயன்படுத்திக்கொள். எப்படி 10 மணி கடந்து விட்டால் மீண்டும் நாளை காலை லாக்டவுன் ஓபன் ஆகி திரும்ப நாளை பர்ச்சேஸ் செய்வதற்கான காலம் வருமோ அது போல இந்த இளமை திரும்பிவிட்டால் மீண்டும் அந்த முதுமையின் பிறகு இன்னொரு இளமை வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதை நான் விளையாட்டுக்காக சொல்லல. சாத் சாயித் இரு தோழர்கள் சிறுவர்கள் தங்களுடைய உயரத்திற்காக, தன்னுடைய உயர குறைவிற்காக பத்ருப்போரில் அனுமதிக்கப்படாத இரு சிறுவர்கள், அவ்வளோ அதாவது டெண்டர் ஜென்ரேஷன், டீனேஜில் இருப்பாங்க அந்த டைமில் அவங்கெல்லாம். இன்றைக்கி பப்ஜி விளையாடிட்டு இருக்கிற வயசுக்காரங்க எல்லாரும் அன்றைக்கி கேட்குறேன், ஒரு 30 வயசுக்காரர் சொல்கிறாரு, நான் வீட்டில் உட்காந்து ஒரு நாள் பப்ஜி விளையாண்டுருந்தேன், என் முன்னாடி கடைக்கு போய் சொன்னால் எனக்கு அவ்வளோ சண்டை ஆகிடுச்சு, எங்கள் வயசு என்னங்கன்னு கேட்டேன், நான் 30 வயசு அப்படிங்கிறார். அப்போ அதை கூட உதாரணமாக சொல்ல முடியல, பப்ஜி விளையாடுற வயசுன்னு கூட சொல்ல முடியல. எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ஆம்பளைங்களாம் நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் பொம்பளைங்க பார்த்துட்டு இருந்த நாடகம் போய் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு உட்காந்து பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் விளங்கிரும் எங்க விட்ட சாத் சயித் இரு சிறுவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு இளம் சமூகம் எப்படி வரலாற்றை புரட்டி போடும், போட முடியும், அது உங்களாலும் முடியும், என்னாலும் முடியும் என்கின்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது. அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்க வார்த்தையே அதுதான், நான் இந்த பசங்களை பெருசாகவே கண்டுக்கல, அவங்க வார்த்தையை அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேர் வந்துட்டு நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால், அங்கிள் அங்கிள் எங்கே ஐஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த அந்த ஒரு சீன் தெரியுங்கள, அங்கிள் இந்த இது அட்ரஸ் எங்கே இருக்குது, அங்கிள் இது எப்படி சொல்லுங்க, அந்த மாதிரி சின்ன பசங்கங்கிறார் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஒரு ரெண்டு சின்ன பசங்க வந்து நான் நினச்சேன், டேய் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் அப்படி, இல்லை ரசூல்லா ரொம்ப நோய்வினைப்படுத்துகிறான் அபுஜஹல், அவன் யாருன்னு காட்ட முடியுமா? அப்போ அவர் சொல்கிறார், என்னடா இவனுக்கு, இவனுக்கு வந்து கேட்குறாங்க என்னுடைய இவனுக்கு என்ன பண்ண போகிறானு. சரி, அப்போ அவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அதோ ஒரு தோப்புக்குள் ஒரு தனி மரம் மாதிரி தெரியிறானா, தோப்புனா அவ்வளோ ப்ரொடெக்ஷன், சுற்றி பாதுகாப்பு அவனுக்கு அபுஜாலு, அவன் யார் தெரியுமா அபுஜாலு, அதோ ஒரு தோப்புக்குள்ளே ஒரு தனி மரம் மாதிரி தெரியிறானா, அவன் தான் அபுஜாலு. ஓஹோ இவன் தான் அபுஜஹலா. உயரம் குறைவினால், வயது குறைவினால் போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள். யாரும் நினைத்து பார்க்கவில்லை, அட ஏன் யார்கிட்ட போய் கேட்டாங்களோ அவரே அவங்கள வந்து பிலிட்டில் பண்ணி தான் யோசிச்சார், சின்ன பசங்க என்னப்பா பிரச்சனை, இந்த அவர் தான் போங்க அப்படின்ட்டாங்க.
அவர் சாயதும் சாயதும் விவரித்து காட்டுகிறார்கள். ஒருவர் எகிரி, இக்ரிமா வந்து பக்கத்தில் நிற்கிற அபுஜாலுடைய மகன், அப்போ அவர் எதிரியாக இருந்தார், அப்புறம் முஸ்லீம் ஐட்டர். சாயதில் ஒருவர் சாயத் சாயித் இருவரில் ஒருவர் எகிரி, அழகாஸ் விவரித்து காட்டுறாங்க. ஒரு குண்டு கோழியை இந்த இடுக்கியில் வச்சுட்டு இப்படி தட்டினா எப்படி அந்த குண்டு கோழி எகிருமோ அந்த மாதிரி எகிரி அவனுடைய கரண்டைக்காலில் இருக்கக்கூடிய முளியை நான் வெட்டினேன். அந்த முளி அப்படியே அதிலிருந்து எகிற மாதிரி எகிருச்சு. வெட்டியவுடன் இக்ரிமா ஒரு தாக்குதலை என் மீது தொடுத்தார். உடனே அந்த வெட்டிய நபர் மீது, அது வெட்டிய உடனே அபுஜால் அப்படியே சாய்ந்தவுடன் அவனை இன்னொரு சாயதில் இருவரில் ஒருவர் இன்னொருவர் வெட்டி விட்டார். இக்ரிமா இக்ரிமாவினால் தாக்கப்பட்ட அவர் ஒரு கை தொங்கிய நிலையில், இப்போ ரெண்டு பேரும் ஒரு கை தொங்கிய நிலையில் போர் புரிந்து கொண்டே இருந்தார். போர் புரிந்து கொண்டே இருக்கும்போது இப்படி போர் செய்யும்போது இந்த ஒரு கை வந்து முன்னால் விழுவுது, வெட்டப்பட்டுருச்சு கை. ஒரு கை முன்னால் வந்து விழுவுது. இவர் அதை எடுத்து பின்னால் போட்டுக்கிட்டு போர் செய்கிறார். திரும்ப வந்து முன்னால் விழுவு, அதை எடுத்து போட்டு போர் செய்கிறார். ஒரு கட்டத்திற்கு மேல் இளைஞர்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை இதுதான். இளைஞர்களுடைய உள்ளத்தில் என்றைக்கும் நீங்க இடம் பிடிக்க வேண்டிய சம்பவம் இதுதான். இக்ரிமா என்கின்ற அபூஜஹல் என்கின்ற மிகப்பெரிய குடியவன் யார் கையினால் வீழ்த்தப்பட்டான், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாறு காலம் கடந்தும் எவராலும் அசைக்க முடியாத வரலாறாக நிற்கிறது வரலாற்றில். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை வியந்து பார்க்கிறார்கள்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய சித்தாந்தத்தை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாத கோழைகள் எல்லாம் அவருக்கு கேலி சித்திரம் வரைந்து தன்னுடைய அந்த மன நெருடலை தீர்த்துக் கொள்கிறார்கள்? ஏன் எதிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரும் தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள்? அதற்கு காரணம் ரசூலுல்லா உருவாக்கிய இளைஞர்கள். கை வந்து உழுவுது. அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய சொந்த கை தடையாக இருக்குமே ஆனால், இன்னைக்கு நமக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் காதலிக்கும் காதலி தடையாக இருக்கிறாள், நாம் நேசிக்கும் செல்வம் தடையாக இருக்கிறது, நாம் ரசிக்கும் நடிகர் தடையாக இருக்கிறார், அதையே நம்மளால் தியாகம் பண்ண முடியல. தன் சொந்த கை தடையாக இருக்கிறது அந்த இளைஞனுக்கு, தன்னுடைய சொந்த கை. அந்த கையை எடுத்து காலின் கீழாக வைத்து ஒரு இழு இழுக்கிறார். பீந்து விட்டு தனியாக வந்தது கை. இழுத்து போட்டு விட்டு அல்லாஹ்வுடைய களத்திலே, இறைவனுடைய களத்திலே நின்று போர் செய்த வரலாறு தான் சஹாபிய இளைஞர்களுடைய வரலாறு. அப்படி இருக்க போய் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு பெரிய சாதனை செய்து காட்டினார். ரெண்டு பேரும் வந்து காட்டினாங்க அவள் அல்லாஹ்வுடைய தூதரத்தில், இதான் அபூஜல் ரத்தம், நான் தான் வெட்டினேன், இல்லை யார சொல்ல நான் தான் வெட்டினேன், காட்டினாங்க ரெண்டு பேரும் வரலாறு சொல்கிறது. அப்புறமா குத்துதன் கொலைரமா இருந்தா அப்துல்லா பின் மசூத் என்கின்ற இளைஞர் வெட்டினார். இது வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் எல்லாரும் வாழ்த்துக்கிட்டு போங்கன்றதை சொல்ல வரல, நான் செய்தி அதுவல்ல. இங்க இறைவனுடைய பாதையில் எவ்வளவு தெளிவாக அல்லாஹுடைய தூதர் சமூகத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்று சொல்ல வருகிறேன். குறைந்தபட்ச கல்வியில் இஸ்லாமிய சமூகத்தின் இளைஞர்களுடைய பங்களிப்பு என்ன? குறைந்தபட்சம் இஸ்லாமிய ஒழுக்கங்களை பின்பற்றி நடப்பதில் இந்த முஸ்லீம் சமூகத்தின் இளைஞர்களுடைய பங்களிப்பு என்ன? ஐந்து வேளை தொழுகையை தவறாமல் பின்பற்றுவதில் இப்போது பின்பற்றவில்லையான எப்போது பின்பற்ற போகிறார்? கல்யாணமாயி மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் மாமியாருக்கு இழுத்துக்கிட்டு இருந்து, மாமனாருக்கு இருமல் இருந்து, மச்சினனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய கட்டாயம் இருந்து இவ்வளோ நெருக்கடி ஆன பிறகா ஒரு இளைஞன் அல்லாஹ்வை நினைவு கூற போகிறான்? ஒரு இளைஞனாக, துடிப்பு மிக்க இளைஞனாக இருக்கும் போதே அவனால் தொழுகைக்கு இக்காமத்துக்கு முன்பாக வந்து பள்ளியில் சேர முடியவில்லை என்றால் பின்பு எப்போது வந்து சேரப்போகிறார்? அவனுக்கு பிடித்த ஒரு திரைப்படமோ, அவனுக்கு பிடித்த ஒரு காட்சியோ, அவனுக்கு பிடித்தவரோடு உரையாடலோ அவனுக்கு இறைவனை நினைவு கொள்வதை விட்டும் தடையாக இருக்குமே ஆனால் பின்பு எப்போது அதை செய்ய போகிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி வைத்த அந்த இளைஞர் சமூகம் தான் நமக்கு உதாரணம். ஹம்சன் கபில ஹம்சி, ஐந்து வருவதற்கு முன்பாக ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக இனமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிஹதக கபில சக்மிக, இரண்டாவது உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த இளமை, இது ரெண்டுமே கொஞ்சம் இன்டர் ரிலேட்டட். நமக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. ஃபஸ்ட்டு முறலாம் என்னால் வேகமாக போக முடியல, நடக்க முடியல. இப்போ ஹரமுக்கெலாம் காபா உம்ராக்கெலாம் போனால் ஆசை இருக்கும், அஞ்சு வேலை தொழுகை போய் ஹரமில் போய் தொழணும்னு ஆசை இருக்கும், முடியாது, பல நோய் இருக்கும், சுகரு கை கால் நடுங்கும், எல்லா நோயும் வந்துடும். அந்த நேரத்தில் தான் ஆசையும் வரும். அதுதான் ரசூலுல்லா சொல்கிறான், சிஹத்தக்க கபில சக்கமிக்க, ஆசை இருக்கும். என்ன மாதிரி ஆசை இருக்கும்? நல்லா ஒழுவெடுத்து நிம்மதியாக தொழுவணும். அல்லது இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, நின்று தொழ முடிந்த காலத்தில், நடந்து பள்ளிக்கு செல்ல முடிந்த காலத்தில் அத்தனையும் புறக்கணித்து விட்டு ஆசை இருக்கும் நல்லா நின்று நல்லா தொழுவணும்னு, முடியாது, சேரில் தான் உட்காந்து தொழ முடியுங்கிற நிலைமை இருக்கும். சிஹத்தக்க கபில சக்கமிக்க,
நம்ம எவ்வளவு விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு கொரோனா வந்ததுக்கு பின்னால எவ்வளவு பேரை பார்த்தோம், உடம்பு முடியாம போய் நுரையீரல் பாதிக்கப்பட்டு போய் அப்படியே இருமிக்கிட்டு இருப்பான். சியாத்தக்க கபல சக்கமிக்க, இப்பெல்லாம் வந்து எப்போது உங்களை நோய் வந்து தாக்கும் என்று தெரியாது. உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்பாக, உங்கள் உடல் இயலாமையை நோக்கி செல்வதற்கு முன்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த அலி பனாத் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு நபர், நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல ஜாலியாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனிதர், அதான் நல்ல விலை உயர்ந்த கார் அது இதுன்னு செலவு பண்ணிகிட்டு இருந்த மனிதர், அவர் கேன்சர் வந்துருச்சு. சோஷியல் மீடியாவில் கவனம் தெரிஞ்சிருக்கும், அவர் கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்ததுக்கு பின்னால் தன்னுடைய ஒவ்வொரு நன்மையான செயல், அதான் அது உண்மையிலே அவர் மரணித்த நேரம் கிட்டத்தட்ட உலகமே அழுதுச்சு சோஷியல் மீடியாவில். ரொம்ப முடியாமல் இருந்தார், அவருக்கு இதாக இயலாமை ஆயிடுச்சு. நல்லா இருக்கும்போது கார் மங்களா ஜாலியாக இருந்தார், ஆனால் நோய் ஒன்று தாக்கியது. தாக்கியதற்கு பின்னால் நல்ல வேலை டக்குன்னு சுதாரிச்சிட்டார். முழுக்க முழுக்க சேரிட்டி, அங்கே ஸ்கூலில் நாங்கள் ஸ்கூல் கட்டி தர்றது, இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் வீடியோ ஆக்கிப்பட்டார். உலகமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருச்சு. ஆனால் அவர் படுற வேதனை தான் எனக்கெல்லாம் கண்ணில் தெரிஞ்சுது. அந்த இருமும் போது ரத்தம் வர்றது, இது தன்னுடைய கடைசி நேரத்தை விட ஒரு வீடியோவாக போட்டார். கடைசி நேரம், உயிர் பிரியறதுக்கு கடைசி நேரம் வீடியோவாக போட்டு இந்த உலகை விட்டே பிரிஞ்சிட்டார். அதை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தில் தோன்றுவது ஒன்று தான், அல்லாஹ் நமக்கு அற்புதமான ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான். நாம் சொல்கின்ற பேச்சு இந்த கை கேட்குது, இந்த கையை இப்போ தூக்கணும்னா என்னால் தூக்க முடியுது. ஒரு நாள் ஒரு முறை ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்தார்கள் எனக்கு. அப்போ இந்த முதுகில் அனஸ்தீசியா ஊசி போடுவாங்க இல்லையா, அந்த ஊசி போட்டாங்க. அப்போ இங்கே முது இடுப்புக்கில் எதுவுமே செயல்படலை. அப்போ இறைவனுடைய ஆற்றல் யோசிச்சு பார்க்க, ஒன்றுமே செயல்படலைன்னா என்ன அர்த்தம், நம்ம சொல்கிற பேச்சு இந்த கால் கேட்காது, கால் எந்திரிக்காது, தட்டினா ஒன்றும் சொரணும் தெரியாது. அப்போ யோசிக்கொண்டிருக்கு, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன், அது அழகாக கொடுத்துருக்கானே. இப்போ அது முடியாதவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு விளங்கிச்சில்ல. உனக்கு இயலாமை வருவதற்கு முன்பாக, உனக்கு முடியாமல் போகிறதுக்கு முன்பாகவே உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கொள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஏதாவது ஒன்று வந்துடும், ரெண்டு கையை வச்சு கேட்குற துவா இருக்கு, கேட்குறதே இல்லை. அல்லாஹ் காப்பாற்றணும், கை இல்லாமல் போயிட்ட பிறகு கேட்கணும்னு ஆசை வரும், போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், கேட்க முடியுமா அல்லாட்ட. இது சின்ன சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். உங்கள் இயலாமை வருவதற்கு முன்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நல்ல செல்வத்தை கொடுத்துருக்கான், இதற்கு அறிஞர்கள் ரெண்டு விளக்கம் தர்றான். அல்லாஹ் நல்ல செல்வம் கொடுத்துருக்கான், உனக்கு ஏழ்மை வருவது. ஒரு நாள் பேட்டியில் பார்த்தேன், சரவண பவன் நினைக்கிறேன் அந்த ஹோட்டல் ஓனர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார். நீங்கள்லாம் முத மாடிலேருந்து விழுந்தீங்க கொரோனா வந்தபோது, நான் 10வது மாடிலேருந்து விழுந்தேங்கிறார். எல்லாருக்கும் சம்பளம் கிம்பளம் கொடுத்து நான் கடன் மேலே கடன் கடன் மேலே கடன் ஆகிட்டேன் அப்படிங்கிறார். இப்படி தானே இப்படின்றான்ல, இவர் யார் முடிவு பண்ணியாக வருது நோய். அப்போ இது என்டையர் லேண்ட்ஸ்கேப் வந்து இட் கேம் அப்சைட் டவுன். ஒரு ஒட்டுமொத்த அப்படியே மொத்தமாக எல்லாம் புரண்டுருச்சு. அப்போ நடக்காதுன்னு ஒன்றும் இல்லை, உங்களை வறுமை வந்து தாக்குவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை செலவழியுங்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். உங்களுக்கு வறுமை அதெல்லாம் எப்போ வரும்னா சொல்ல முடியாது, கொடுத்ததும் நீங்கள் கேட்டு கிடைக்கல. நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணி கேட்டு நடந்த வியாபாரம்லாம் நடக்கலை, திடீர்னு ஏதோ செஞ்சீங்க நடந்துருச்சு, பெருசாக ஹிட் ஆகிட்டீங்க, ஆனால் வறுமை வந்துருச்சு. வறுமை வந்த பிறகு யோசிக்கிறான், இருக்கும்போது செலவு பண்ணியிருக்கலாமே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரினா அக்க கபல ஃபக்ரிக்க, இந்த வார்த்தைக்கு மட்டும் நான் ரொம்ப நான் அதிகமாக யோசித்து ஒரு கன்ஃபியூஸ் ஆன ஒரு ஆயத்து ஒன்று இருக்கு. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கபலி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத். அல்லாஹ்வுடைய வார்த்தை, உங்களுக்கு மரணம் வந்தடைவதற்கு முன்பாக, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல அல்லாஹ் சொல்கிறது, மரணம் உங்களை வந்தடைவதற்கு முன்பாக தொழுதுக்கங்க, நோன்பு வச்சுக்கங்க, இபாதத் பண்ணிங்க, அஜ்ஜு போய்க்குங்க, ஜகாத் கொடுத்துக்குங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் எந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்கிறான் தெரியுமா, யா ஐயுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், உங்களை மரணம் வந்தடைவதற்கு முன்பாக உங்களுக்கு நாங்கள் எதை கொடுத்திருக்கிறோமோ அதிலிருந்து செலவழித்து விடுங்கள் என்கிறான் அல்லாஹ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த சேமித்து வைக்கின்ற பாயிண்ட் இருக்குது அளவுக்கு அதிகமாக, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு மரணம் வந்து அது அடுத்த பாயிண்ட் எல்லாம் சொல்கிறான், அதே ஆயத்தினுடைய கடைசியில், அதே சூராவுடைய கடைசியில், ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், மனிதன் இதைத்தான் கேட்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும், அல்லாஹ்விடம் நிற்பான், மனிதன் எதை கேட்பான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு சிறிதளவு ஒரு குறுகிய அவகாசம் குடியா அல்லாஹ், நான் சாலிஹீன்களில் ஒருவனாக இருந்து காட்டுகிறேன். அது எப்படி கொடுத்துட்டு வர அல்லாஹ் அனுப்பி விடுமா, அவன் சொல்ல வார்த்தை அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் குர்ஆன் அதான் சொல்றான்,
मीनिंग मनवियो इवन पिो इवे पारामोजन अलहिटेम उपटिकेटिकेट मनिधा விளைவேத்தது நல்லா தானே நோய் வந்தது சுசுல்லல மாறிச்சு எல்லாம் தலையில மாறிடுச்சு கொடுத்துட்டறவங்கள வாங்குற நிலமில ஆயிட்டான் கெத்து காட்டிட்டு இருந்தவங்கள எங்க கடன் கிடைக்குமானு போய்ட்டான் எல்லாரும் தான் நடந்துச்சு சுறுல எப்ப மறந்தாரு இப்ப கொஞ்சம் இருக்குதா உடனே கொடுக்கணும் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் பண்மடங்கு பெருக்கி தருவேன்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் திருமறையில் சொல்றான் மத்தலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி கமத்லி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில் ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅது ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா லிகைரிஹி பிகைரி ஹிஸாப் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காசும் ஒவ்வொரு நாணயமும் அல்லாஹ் சொல்கிறான் மத்தலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழித்து பாருங்கள் கமத்லி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில் அது ஏழு கதிர்களாக உருவாகும் அந்த ஏழு கதிரில் ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியம் 7 100 அசிங்கத்தை செய் அதை பண்ணு இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணீங்க விபச்சாரம் பண்ணீங்க வீட்டு விபாரிங்க படத்துக்கு போ இதெல்லாம் இரண்டாவது ஃபர்ஸ்ட் என்ன யஇதுக்குமுல் ஃபக்ர் வறுமை வந்துவிடும் என்று பயபரத்துவான் என்று அல்லாஹ் இப்படியே பண்ணிட்டு இருக்கறியே வறுமை வந்துரும் பலவாசன எடுத்து கொடுக்கற வறுமை வந்துரும் ஏழை ஏழை மக்களுக்கு கொடுக்கற வறுமை வந்துவிடும் உன் பிள்ளைகளுக்கு என்ன வைப்ப இப்படியே நல்லவன் நல்லவன் பேர் எடுக்கறியே வறுமை வந்துவிடும் என்று ஷைத்தான் சொல்வான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் அது ஷைத்தான் யஇதுக்குமுல் ஃபக்ர் வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா அசிங்கங்களை ஆபாசங்களை சொல்வது இரண்டாவது தான் முதலில் சொல்வது வறுமையை தான் முதலில் அல்லாஹ் என்ன சொன்னாங்க உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக உங்கள் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்பாக உங்கள் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்பாக உங்கள் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஃபராகக கபல ஷுகுலிக ஷார்ட்டா சின்ன எக்ஸாம்பிள் டைம் ஆயிடுச்சு உங்களுடைய லெஷர் டைம்ஸை வந்து நீங்கள் பிஸி ஆகிறதுக்கு முன்னால் பயன்படுத்திங்க நம்ம பெசிமிஸ்டிக் சப்ஜெக்ட்லேயே ஆப்டிமிஸ்டிக்காக பேசுவோம் லாக்டவுன் போட்டுடுறாங்க சண்டே கம்பல்சரியாக எங்கேயும் சுத்த முடியாது வீட்டில் தான் உட்காந்தாகணும் உடனே இப்படி பிளான் போடாதீங்க அதுனா ஹோம் தேட்டரில் போட்டு வீடு எல்லோரும் சேர்ந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே டீ சாப்பிட்டு படம் பார்க்கலாம் ப்ரொடக்டிவாக ஏதாவது பண்ணுவோம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க திங்கக்கிழமை பிஸி ஆகிடுவீங்க காலைல லாக்டவுன் ஓப்பன் பண்ணி பிஸி ஆகிடுவீங்க இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குதுங்க சண்டே எக்ஸாம்பிள் ஷார்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சண்டே ஃப்ரீ உட்கார போகிறோம் எப்படி இருந்தாலும் இந்த மொபைலை நோண்டிட்டு ஆளாளுக்கு ஒரு மூளையாக உட்காந்துடாமல்
ஒரு ஹல்கா போட்டு நம்முடைய ஈமானிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். நீ போன வாரம் அஞ்சு வேலை தொழுதியாப்பா, எப்படி இன்னும் ஒரு மூணு நாலு சண்டே வரும் போல தெரியுது, எப்படி தெரியலை. அப்போ ஒரு ப்ரொடக்டிவாக சின்ன விஷயம்தான், நீங்கள் பிஸியாகிறதுக்கு முன்னால் உங்களுடைய லெஷர் டைமை பயன்படுத்துங்க. நீங்கள் நாளைக்கு ரொம்ப பிஸியாகிடுவீங்க, நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை பயன்படுத்துங்கள். நீங்கள் இளம், அதாவது பாருங்கள், ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஃப்ரீயாக இருந்தோம், காலேஜ் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், வேலைக்கு போனால் அதோட பிஸி ஆகிட்டோம், கல்யாணம் ஆனவொடனே அதோட பிஸி ஆகிட்டோம், புள்ள பெற்றோடனே அதோட பிஸி ஆகிட்டோம், பேரம் பற்றி வேணால் லாஸ்ட்டில் ஃப்ரீயாக தான் ஆகும், ஆனால் செய்கிறது ஒன்றும் முடியாது. லாஸ்ட்டாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹயாத்தக்க கபுல மௌத்திக்க. ஐந்தாவது, முதலாவது என்ன, நீ வயோதிகம் அடைவதற்கு முன்பாக உன்னுடைய இளமை, நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாக உன்னுடைய ஆரோக்கியம், மூன்றாவது என்ன, வறுமை வருவதற்கு முன்பாக உன்னுடைய செல்வம், நாலாவது என்ன, நீ பணி மிகுதி ஆவதற்கு முன்பாக உன்னுடைய ஓய்வு நேரம், ஐந்தாவது என்ன, நீ இறப்பதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கை. அற்புதமான வாய்ப்பு, லாஸ்ட் எல்லாம் வந்துடும் இதில். ஹயாத்தக்க கபல மௌத்திக்க அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. வாழ்க்கை மரணம், இந்த ரெண்டும் எதுக்கு, மரணம் நிறைய யோசிக்கிறான் மனுஷன், எதுக்குடா அல்லாஹ் படைக்கணும், கருவாக்கி படைச்சி மேலே வந்துதுன்னு சிம்பிளாக அல்லாஹ் சொல்லிட்டான். நீ நினைக்கிற எதுக்குன்னு, இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே டெஸ்ட் தான், இதில் யார் நல்ல அமல் செய்கிறா யார் தீய அமல் செய்கிறா, நான் பிரித்து பார்க்கணும். இந்த ரைட்டில் வா, நீ எல்லாம் லெஃப்டில் வா, எல்லாம் பிரிப்பான், அதற்கு தான் இந்த வாழ்க்கை என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார், உங்களில் நல்ல அமல்கள் செய்வதில் யார் ஃபஸ்ட் ரேங்க், யார் செகண்ட் ரேங்க், யார் தேர்ட் ரேங்க், யார் ஃபெயிலு, யார் ஒஸ்டா ஃபெயிலு, ஒஸ்டா ஃபெயில் ஆகிறவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது. ஃபஸ்ட்டாக ஃபெயில் ஆகிறவங்களுக்கு என்ன, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூதஉ ஜம்ரதான், ஒருத்தருக்கு இருக்கிறதுலேயே இன்ன அஹ்வனல் அதாபி யௌமல் கியாமா, மறுமை நாளில் இருப்பதிலேயே மிக குறைவான தண்டனை யாருக்கென்றால், ஜஸ்ட் மார்க்கில் ஃபெயிலைட்டர் தான், ஜஸ்ட்டில் ஃபெயிலைட்டர், அவருக்கு ரொம்ப கம்மியான தண்டனை. என்ன தண்டனை, நரகத்து வாசலில் சேர் போட்டு உட்கார வச்சுருவான், நல்லா இதெல்லாம் இருக்கு பார்த்துக்கன்னு. தூதஉ ஜம்ரதான், செருப்பாலான இரு செருப்புகள் அவருக்கு அணிவிக்கப்படும், நெருப்பாலான செருப்புகள் அணிவிக்கப்படும், நெருப்பாலான செருப்புகள் அணிவிக்கப்படும். தூதஉ ஜம்ரதான், நரகம் என்பது விளையாட்டல்ல, இந்த வாழ்க்கை என்பது பொழுதுபோக்கல்ல. அப்ப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசன் வ அன்னக்கும் இலைனாலா துர்ஜவுன், திரும்பி வரமாட்டோம் என்று நினைத்துக் கொண்டீர்களா, ஏதோ வீணுக்கும் வெட்டிக்கும் படைத்து விட்டு அல்லாஹ் உட்கார்ந்து உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டீர்களா, ஏதோ விளையாட்டுக்கு படைத்து விட்டேனா. தூதஉ ஜம்ரதான், இரு செருப்பாலான காலணிகளை அணிவிப்பேன், அணிவித்த மாத்திரத்தில் அவனுடைய மூளை உருகி ஊத்தும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். காலில் அணிவிக்கப்பட்ட செருப்பு மூளை உருகி ஊத்தும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் அந்த அஹ்வனுல் அதாபை விட்டு நம்மை காப்பாற்றுவானாக, சொர்க்க சோலையில் நம்மை நுழைய செய்வானாக. சொல்லும் போதே உள்ளங்கள் நடுநடுங்கி போகின்ற நரகம் அந்த நரகம், இருப்பதிலேயே குறைவான வேதனையை கூட நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு, நம்முடைய உடலில் புல்லுகள் அரித்து போகும் அளவுக்கான வேதனையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். உங்கள் மரணம் வந்து வருவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்கின்ற அல்லாஹுடைய சுல்லாசம் சொன்னார்கள், அதை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியல் புரிவான். குரு ஜுமா முதல்வரை நிறைவு செய்ய அன்பிற்கிடைய சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். ஐனமா குந்தும் யுதுரிக்கு குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். வலவு குந்தும் ஃபி புரூஜிம் முஷையதா, நீங்கள் கடுமையாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ளாக இருந்தாலும் சரி. யாராவது பூந்து மலக்குள் மௌத் பூந்து உயிரெடுக்கணும், மலக்குள் மௌத் வராத மாதிரி, மலக்குள் மௌத் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், சால்ட் ப்ரூஃப் மாதிரி, மலக்குள் மௌத் ப்ரூஃப் மாதிரி எதையும் கட்டல முடியாது உங்களால். உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வரும்போது ஒரே ஒரு வினாடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாததான் மரணம். அந்த மரணத்திற்கு உண்டான ப்ரிப்பரேஷன் தான் இது எல்லாமே. இன்றைக்கு இந்த பெருந்தொற்று ஏற்பட்டிருக்க இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எல்லாமே தெரியுது, இது வருவதற்கு முன்பாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அது வருவதற்கு முன்பாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
யாருக்கு எப்ப முடிவு இதுவரை உலகம் பார்க்காத ஒன்று இதுவரை உலகம் பார்க்காத ஒன்று ஒரு ஊர்ல கஷ்டம்னா வேற ஊருக்கு ஓடிரலாம் ஒரு நாட்டில் பெரிய பிரச்சனைனா வேற நாட்டுக்கு ஓடிரலாம் உலகமே சிக்கி இருக்குது இதுல உலகமே சிக்கி இருக்கு அப்ப அகைன் அகைன் இதுல என்னன்னா ஒரு மூமினுக்கு பயப்பட வேண்டிய வேலை ஒண்ணும் இல்ல அஜபல்லி அம்ரில் மூமின் ரசூல் அல்லாஹ் சொன்னார்கள் ஒரு இறை விசுவாசியினுடைய விஷயங்கள் எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது இது அசாபஹு ஹைருன் ஷக்கர ஃபகான ஹைரன் லஹு அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறான் அதுவும் அவனுக்கு நன்மையானது அவனுக்கு முசிபத் இது அசாபஹு ஷர்ருன் தீமை ஏற்பட்டால் சபர பொறுமையாக இருக்கிறான் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறான் அதுவும் அவனுக்கு நன்மை என்று நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கு உலகத்தை பார்க்கிறோம் அல்லாஹ் படிப்பினை தருகிறான் படிப்பினை காட்டும் போதெல்லாம் படிப்பினை பெறாதவர்களை துர்பாக்கியவான் என்கிறான் அல்லாஹ் இந்த படிப்பினைகளை பார்த்து படிப்பினை பெற்று இந்த 5 வருவதற்கு முன்பாக வயோதிகம் வந்துவிட்டிருந்தால் லாஸ்ட் பாயிண்ட் வந்துடுவோம் மரணிப்பதற்கு முன்பாக வயோதிகம் ஆயிடுச்சு நோய் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன் ஏழ்மை வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு நம்மளுக்கு 5வது பாயிண்ட் என்னது மரணம் வருவதற்கு முன்பாக வாழ்க்கை இருக்கு இந்த வாழ்க்கையை சீரான முறையில் எல்லாம் அப்படி ஒரு காட்டி தந்த வழியில் நாம் வாழ்ந்து அதன் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை ரபுல் ஆலமீன் ஆக்கிரல் பிரிவானாக இன்னல்லாஹி யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வைதா இல் குர்பா வயன்ஹானில் ஃபஷாய் வல் முன்கரி வல் பகி யஅஇதுகும் லஅல்லகும் தஃக்கருன் உதுக்ருல்லாஹி யஃதக்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லகும் வலதிக்ருல்லாஹி தஆலா அஅலா வ அவுலா வ அஸ்வ ஜல்ல வ தம வ அக்வா வ அக்பர் அகிமிஸ்ஸலாம்